வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிற படம் ஜெயம் ரவி நடிப்பில் உருவாயிருக்கிற அகிலன். அகிலன் என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி படத்தை இயக்கியிருக்கிறது கல்யாண் கிருஷ்ணன், கதையின் நாயகனாக அகிலனாக நம்ம ஜெயம் ரவி. அஃப்கோர்ஸ் படத்தில் ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்காங்க. பிரியா பவானி சங்கர், தான்யா ரவிச்சந்திரன், ஹரிஷ் பெராடி, இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்கிற இந்த படம் ஒரு வித்தியாசமான, இதுவரை தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி அன்ஃபெமிலியர் டெரிட்டரிஸ்னு சொல்லுவாங்க, அந்த அன்ஃபெமிலியர் டெரிட்டரிஸை பற்றி நமக்கு அதிகமாக தெரியாத இடங்களை கதைக்களமாக கொண்டு வரக்கூடிய படங்கள் லிஸ்ட்டில் இந்த படம் சேர்ந்திருக்கு. அப்படி எந்த இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா சென்னை ஹார்பர், அதுவும் குறிப்பாக கார்கோ ஆப்ரேஷன்ஸ். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அங்கே கண்டெய்னர் வரும், கண்டெய்னர் போகும், கப்பல் வரும், தூக்கிட்டு போகும், தூக்கிட்டு வந்து இறக்குது. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாலிடிக்ஸ், அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அண்டர் வேர்ல்ட், இப்படி நிறைய விஷயங்களை இந்த முதல் பாதியில் அது அழகாக தொடுது. பட் தமிழ் சினிமாவிலே இருக்கக்கூடிய ஒரு சாபக்கேடு நம்ம பார்த்துருக்கோம். அது என்ன அப்படின்னா, கதையின் நாயகன் கிட்டத்தட்ட ஒரு காலகட்டங்களில் எம்ஜிஆர், சிவாஜி போன்றவர்களாம் கண்ணியம், நேர்மை, நாணயம், நல்லவர்கள் அப்படின்னு அந்த கிராமர்லேயே கதாநாயகனாக இருக்கிறத உடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை ரஜினிகாந்த்க்கு பின்பு, அஜித்துக்கு பின்பு, குறிப்பாக மங்காத்தா மாதிரி படங்களில் கடைசி வரைக்கும் ஒரு வில்லன் ஷேரோடையோ ஒரு ஆன்டி ஹீரோ அப்படின்ற புது வார்த்தையை அது மறுவிச்சு. அது மாதிரி தான் இந்த படமும் தொடங்குது. ஜெயம் ரவி, காசுக்காக நான் என்னாலும் பண்ணுவேன்டா, நான் ஒரு கிரேன் ஆப்ரேட்டர், அங்கே இருக்கிறவர், ஆனால் எனக்கு இந்த இந்தியன் ஓஷன் அந்த நதிக்கு நான் ராஜாவாக மாறணும், சமுத்திர ராஜாவாக மாறணும், எல்லா கப்பல் டிரான்சாக்ஷன், கார்கோ ஹேண்ட்லிங் நான் பண்ணணும், நிறையா சம்பாதிக்கணும், காசு மட்டுமே குறி அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு இளைஞனாக வராரு, ரக்கடாக இருக்கார். அவர் அதற்கேற்ற எல்லா வேலைகளையும் வர காசு கூட செய்கிற அப்படின்ற ஒரு இடத்த நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு ரூத்லெஸ் நெகட்டிவ் கேரக்டராக, கொலையாக பண்ணிட்டு போயிடுறேன், திருடணுமா திருடிடுறேன், ஸ்மக்லிங் பண்ணமா பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய அகிலன், அவர் கூட துணையாக வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பிரியா பவானி சங்கர் இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் ஹரிஷ் பெராடி, அவருக்காக பரந்தாமன்ற கேரக்டர், அவருக்காக பல விஷயங்களை இவர் செஞ்சு மெதுமெதுவாக வளர்ந்து அந்த இடத்துல ஒரு தாதாவாக உட்காரக்கூடிய இடம் இருக்குது. ஆனால் இவர்களுக்கெல்லாம் மேலே உச்சத்தில் இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இன்னொரு கிங் பின்னும் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சு அவருடைய அறிமுகம் கிடைச்சி அதன் பின்பு அந்த இடத்துக்கே நான் சமுத்திர ராஜா அப்படின்னு இவர் உட்கார்றாரு. ஓகே, இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக நிறையா ட்விஸ்டோட வில்லனாக நிறையா படம், நிறையா விஷயம் இந்த படம் நகரப்போகுதுன்னு நினச்சா அங்கே தான் நமக்கு ஏமாற்றம் ஆரம்பிக்குது. படம் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல் பீக்கில் அழகாக கொண்டு போனவங்க செகண்ட் ஆஃபில் அப்படியே கிராஃபை டோட்டலாக டிப் பண்ணிடுறாங்க. வழக்கமான தமிழ் சினிமா கிராமருக்குள்ளே நுழைஞ்சிடுறாங்க. இந்த ஹீரோ பாவப்பட்ட ஹீரோ, இவருக்கு ஒரு மிகப்பெரிய பாவமான ஒரு கிளைமேக்ஸ் இருக்குது. ஐ மீன், அவருக்கு வந்து ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா வஞ்சிக்கப்பட்டவர், மக்களுக்காக போராடி, அவங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு, அதனால் இவர் ஒரு மிஷினில் இறங்கியிருக்கார், இதெல்லாம் சும்மாங்க, அவர் வாழும் மகாத்மா காந்திங்கன்ற மாதிரி கதையை அந்த கிராமரில் எடுத்துகிட்டு போகும்போது தொச்சுன்னு விழுந்துருச்சு இந்த கிராஃப். அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்த சீன் அப்போ இதை பண்ண போகிறார், இந்த சீனை இதை செஞ்சிருவார், இந்த சீனை இதை முடிச்சிருவார், எப்படி இறுதியாக தமிழ் அன்னைன்னு ஒரு கப்பலை ஓட்டி இதை முடிக்கிறார். ஆனால் அந்த கல்யாண கிருஷ்ணன் பொறுத்த மட்டும் ஜனநாதனுடைய இணை இயக்குநராக பணியாற்றியதன் காரணத்தினால கொஞ்சம் சித்தாந்த ரீதியில் சில விஷயங்களை பேசணும் அப்படின்றதுக்காக உலக பொருளாதாரம், உலகத்தில் எல்லாருக்கும் உணவு கிடைத்து எல்லோரும் பசியற்று இன்புற்று வாழணும் அப்படின்னா நம்ம இந்த சீரூட்டை கரெக்டாக வச்சுக்கணும். இதில் ஸ்மகிள் பண்ணுற குட்ஸை தாண்டி, இதில் எடுத்துகிட்டு போகிற போதைப் பொருட்கள்லாம் தாண்டி, உணவுப் பொருட்களை சரிவர ஒரு இடத்துக்கும் ஒரு நாட்டுக்கும் ஒரு நாட்டுக்கும் எடுத்துகிட்டு போகிற வேலையை செஞ்சாலே பசி இல்லாமல் நிம்மதியாக நாலு வேலை சோறு சாப்பிட்டு எல்லோரும் வாழலான்ற ஒரு விஷயத்தை சொல்ல முனைகிறாங்க. ஓகே, ஒரு கம்யூனிச சித்தாந்தத்தை கடைசி வரைக்கும் இறுதியாக காட்டமாக சொல்லக்கூடிய ஜனநாதன் போல இது இருக்குன்னு பார்த்தா அங்கே தான் இல்லை. கல்யாண் கிருஷ்ணன் கமர்ஷியல் எலிமெண்ட்டாக நிறையா விஷயங்களை உள்ளே வைக்கிறாரு. அந்த ஹீரோ பறக்கிறாரு, சுற்றுறாரு, அடிக்கிறாரு, புல்லட்டு குண்டு பட்டு தண்ணியில் விழுந்து திருப்பி ஒரு சின்ன கட்டோட வந்து முழு நீள டயலாக்கும் பேசுகிறாரு. ஸோ படத்தோட கிராஃப் நம்ம சொன்ன மாதிரி அழகாக போய்கிட்டு இருக்கிற படம் திடீர்னு நார்மல் சினிமாவாக மாதிரி கீழே இறங்கி கடைகோடியில் போய் படம் நிற்குதுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த படத்தை தன் முதுகில் தூக்கி வச்சு ஜெயம் ரவி நிஜமாகவே சின்சியராக அந்த ஒரு போர்ட்ரேயில் பண்ணியிருக்காரு. அகிலனா ரூத்லெஸ்ஸாக வரும்போதும் சரி, என் மனசு மாதிரி இலகிய மனதோடு விஷயங்களை அணுகக்கூடிய இடங்களிலும் சரி, நாலு பேருக்கு நல்லது பண்ணால் எதுவுமே தப்பு இல்லப்பா அப்படின்ற அந்த நாயகன் ஃபார்முலாவை ஒரு ஜனரஞ்சகமாக சொல்ல முற்படக்கூடிய இடத்துலையும் சரி, ஜெயம் ரவியோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. தனியொரு மனிதனாக இந்த படத்தை அவர் தூக்கி சுமக்கிறார்னு சொல்லலாம். அண்ட் பிரியா பவானி சங்கர் வித்தியாசமான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வேஷத்தில் வந்திருக்காங்க. படத்தில் சில முக்கிய காட்சிகளில் வராங்க, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அவங்க கேரக்டரில் ஒரு அழுத்தம் இல்லை அப்படின்னு தான் சொன்னோம். வழக்கமான தமிழ் சினிமா பாணியில் இருக்கக்கூடிய வில்லன்கள் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு இடத்துல, ஒரு ஹார்பரில் அப்படின்னா ஒரு ட்ரேட் யூனியன் லீடர் இருக்கணும், நிச்சயமாக அவர் கொலை செய்யப்பட்டு தொங்க விடப்படணும் பொதுமக்கள் மத்தியில் அப்படின்ற விஷயமும் இருக்குது. அதற்கும் இந்த படம் விதிவிலக்கல்ல. அதை தாண்டி இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மிகப்பெரிய டான் எப்படி இருக்கணும்னா, மிகப்பெரிய சோஃபாவில் நட்டு நடுவில் சஃபாரி சூட் போட்டு கால் மேலே கால் போட்டு உட்காரணும், அவரை சுற்றி பல காஸ்டியூமில், அதாவது தலைப்பாகை கட்டிய ஒருத்தர், சட்டை இல்லாமல் ஒருத்தர், கோட் சூட்டில் ஒருத்தர், ஜிப்பால் ஒருத்தர், தலையில் வந்து பஞ்சாபி சிங் டர்பன் கட்டிய ஒருத்தர், நிறைய பேர் உட்காந்து நான் செஞ்சிடறேன் இந்த வேலையை நான் முடிச்சிடறேன்னு சொல்லக்கூடிய விஷயம், அது என்ன வேலை நம்ம கடைசி வரைக்கும் புரியல. இப்படி பல விஷயங்களை பேசக்கூடிய
அந்த கிளீஷேட் ஒரு கிங் பினா அந்த வில்லன் அப்படின்றவரை காட்டுறதை நம்ம பார்த்துருக்கோம். பட் படத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர், ஒரு இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஆஃபீஸர் அண்டர் கவராக வரக்கூடிய சிராக் ஜானி, அவரும் அவருடைய வேஷத்தை ரொம்ப அழகாக செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஹரிஷ் உத்தமன் இருக்காங்க, தானியா ஹோப் பண்ணுற பல பேர் இந்த படத்தில் இருந்திருக்காங்க. படத்திற்கு மிகப்பெரிய பலு அப்படின்னு சொன்னால் படத்துடைய கேமரா தாங்க. அதுக்கு படம் பிடிச்சிருக்கிற விதம், ட்ரோன் ஷாட்ஸ் ஆகட்டும், ஹார்பரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் மைன்யூட்டாக கொண்டு போய் காட்டக்கூடிய இடங்களாகட்டும், வைடர் லென்ஸ் ஆகட்டும், எல்லாமே அழகாக பேசியிருக்காங்க கேமரா மூலமாக ஃபஸ்ட் ஹாஃபில் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இசை சாம் சிஎஸ் உடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் பல இடங்களில் விறுவிறுப்பை கூட்டுது. பல இடங்கள் எங்கேயோ போன படங்களில் இதே தானேப்பா, அதை திருப்பி இப்படி ஏவை திருப்பி போட்டால் பிஏ திருப்பி போட்டால் ஏஓன்ற ஃபீலும் சில இடத்துல சாம் சிஎஸ் தராரு, அதில் மறுப்பு எதுவும் இல்லை. பட் எதுவாக இருந்தாலும் இந்த படம் ஒரு புது விஷயத்தை பேசுவதற்காக புது களத்தை நோக்கி நகரக்கூடிய படமாக இருக்கிறது. இருந்தாலும் வழக்கமான ஃபார்முலாயிக் கிளீஷேட் விஷயங்களை தவிர்த்திருந்தால் இரண்டாவது பகுதியில் படம் இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாகும், ரசிப்பு தன்மையோடு இருந்தது. ஏன்னா புது காலத்தை பார்க்குறோம், புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இன்றைக்கி கிட்டத்தட்ட எல்லாமே டிஜிட்டைஸ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட எந்த அலுவலகத்துக்குள்ளே அரசு அலுவலகத்துக்குள்ளே எங்கே போனாலும் அந்த டிஜிட்டைஸ் ஆன காரணத்தினால நமக்கு எதுவுமே வந்து டிரான்ஸ்பரன்சி தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, ஹார்பரில் எப்படி ஒருத்தர் வந்து கிங்காகிறாங்க, அந்த போட்டுகள் பயணங்கள் அது என்னெல்லாம் கொண்டு வருதுன்றதை நம்ம பார்க்குறோம். ஆனால் மறுபடி ட்ரக்ஸு கிட்டாமின் இது போன்ற விஷயங்களை திருப்பி 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 சொல்லக்கூடியது ஒரு இடத்துல நமக்கு அலுப்பு தட்டுதுன்னு சொல்லலாம். இருந்தாலும் பேச வந்த விஷயத்தை உறக்க பேசியிருக்காங்க முதல் பகுதியில் அப்படின்றதுனாலையும், ஜெயம் ரவியினுடைய ஸ்ட்ராங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தை தூக்கி நிறுத்தணும் காட்டக்கூடிய அந்த மெனக்கடல்னாலையும், சுற்றி இருக்கக்கூடிய அந்த சொன்ன மாதிரி அந்த கேமரா வந்து சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை அழகாக படம் பிடித்து காட்டியதற்காகவும் இந்த படத்தை பார்க்கலாம் திரையரங்குகளில். அகிலன்